Hi, இன்னைக்கு இந்த வீடியோல 10th standard matriculation board ஓட matrices chapter பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் நான் உங்களுக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல நான் அதோட கண்டினியூஷன் தான் எடுக்க போறேன். கண்டினியூஷன் தான் நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன். மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ல என்னென்ன ஆப்ரேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அடிஷன், மேட்ரிக்ஸ் சப்ராக்ஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். இந்த மூணு விஷயங்கள் பற்றி தான் நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேட்ரிக்ஸ் அடிஷன்னா என்ன? மேட்ரிக்ஸ் அடிஷன் அப்படின்னா எப்படி ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸை எப்படி ஆட் பண்ணலாம், சப்ராக்ஷன்னா எப்படி ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸை சப்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன்னா ஒரு ஸ்கேலாரை எப்படி நம்ம மேட்ரிக்ஸ்குள்ளே மல்டிப்ளை பண்ணுறது. இந்த மூணு விஷயங்கள் பற்றி தான் நமக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. இட்ஸ் வெரி 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 சிம்பிள். எப்படி ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறோமோ அதே லாஜிக் தான். பட் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், அந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட கரஸ்பாண்டிங் என்ட்ரீஸை தான் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட கரஸ்பாண்டிங் என்ட்ரீஸை தான் சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இட்ஸ் ஸோ சிம்பிள் டு கேல்குலேட். அதில் வேறு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ இல்லை ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறதுக்கோ அதில் வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி ரெண்டை ஆட் பண்ணலாம், ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதோட. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அடிஷன்லேயும் சப்ராக்ஷன்லேயும் சரி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், என்னால் எல்லா மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ண முடியுமா, என்னால் எல்லா மேட்ரிக்ஸையும் சப்ராக்ட் பண்ண முடியுமானா? கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் அதோட மெயின் ப்ராப்பர்ட்டியே when it is possible to add only the two matrix it has same order, ad rendu thoda order kandippa same a irundha mattum da neenga add or subtract panna mudiyum, otherwise it is not possible. edunala because na beginning la sollite rendu entry neenga add pandringa it's just in position adhu da add panna porom இல்லையா? அப்போ இந்த இடத்துல நீங்க கரஸ்பாண்டிங் என்ட்ரீஸ் ஆட் பண்றீங்கன்னா எப்போ கரஸ்பாண்டிங் என்ட்ரீஸ் கிடைக்கும், ரெண்டுத்தோட ஆர்டர் சேமா இருந்தா மட்டும்தான் நம்மளோட கரஸ்பாண்டிங் என்ட்ரீஸ் ஆட் பண்ண முடியும். இதோட மேட்ரிக்ஸ் ஆர்டர் 2x3 இருந்து இதோட மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3x2 இருந்ததுன்னா கண்டிப்பா ஆட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட பொசிஷன்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகும். இங்கே வேற பொசிஷன்ஸ் இருக்கும், இங்கே வேற பொசிஷன்ஸ் இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் என்ட்ரீஸ்ன்றது இருக்காது இல்லையா? ஸோ அப்ப ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் கண்டிப்பாக சேமா இருக்கணும். அதுதான் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ தான் ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம ஆட் பண்ணவோ இல்லை சப்ராக் பண்ணவோ முடியும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். வேறு அதில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டைரெக்டாக நம்ம அதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரீஸை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே A11 இங்கே B11 ஆட் பண்ணலாம். இங்கே A12 அங்கே B12 ஆட் பண்ணலாம். அதே மாதிரி A21 அண்ட் B21, A22 அண்ட் B22 இந்த மாதிரி ஒரு கரஸ்பாண்டிங் பொசிஷன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இதுதான் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்ன? ஸ்கேலார்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை நான் ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் அதோட என்ட்ரீஸில் எல்லாத்தோடையும் மல்டிப்ளை பண்ண அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு வேல்யூ இருக்குது, அதை அந்த மேட்ரிக்ஸோடு மல்டிப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 4 எலமெண்ட் இருந்ததுன்னா 4 எலமெண்ட்டோடையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இல்லை அது ஒரு 3x2 மேட்ரிக்ஸாக இருந்தால் 6 என்ட்ரீஸ் இருக்க போகுது, 6 என்ட்ரீஸோடையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க ஆர்டர் வந்து டசன்ட் மேட்டர். ஏன்னா நமக்கு ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் தான், அது கூட ஒரு ஸ்கேலர் வேல்யூ மல்டிப்ளை பண்ண போறோம் அவ்வளவுதான். ஸோ ஒரு ஒரு என்ட்ரியோடையும் போய் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதோட ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும் சரியா? ஸோ அடிஷன் ஆஃப் மேட்ரிசஸ் சரி அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் எனி 2 மேட்ரிசஸ் ஆகட்டும், அதோட ஆர்டர் சேமா இருக்கணும், அதோட கரஸ்பாண்டிங் என்ட்ரீஸை நம்ம அடிஷனோ அண்ட் சப்ராக்ஷனோ பண்ணிடலாம். அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் எதுவாக வேணா இருக்கலாம். பிகாஸ் நம்ம போய் அப்படியே என்ன பண்ண போகிறோம், எல்லா என்ட்ரீஸோடையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூணு ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அண்ட் வி ஹாவ் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு ப்ராப்பர்ட்டி சொல்லிடுறேன், அடிட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஐடென்டிட்டி அப்படின்னா நான் ஒரு நம்பரோட ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்றேன், அப்போ எனக்கு ஆன்சர் அதே நம்பரே வரணும். எப்போ வரும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஒரு நம்பர் எடுத்துட்டீங்கன்னா 0 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 வரும் இல்லையா? அதுதான் கான்செப்ட். அப்போது இங்கே எனக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா நான் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸை ஆட் பண்ணால் எனக்கு இது சேம் மேட்ரிக்ஸ் வரும்.
அப்ப நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணா மட்டும் தான் ஐ கேன் கெட் தி சேம் மேட்ரிக்ஸ் இல்லையா சோ அப்ப அடிட்டிவ் ஐடென்டிட்டி இங்க அப்படி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இட்ஸ் நதிங் பட் யுவர் நல் மேட்ரிக்ஸ் நல் மேட்ரிக்ஸ் ஆர் ஜீரோ மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் அஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் நெக்ஸ்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ் பத்தி நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அடிட்டிவ் இன்வர்ஸ் இஸ் நதிங் பட் இஸ் த ஆப்போசிட் சைன் மைனஸ் ஏ இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா மைனஸ் ஏ இஸ் த அடிட்டிவ் இன்வர்ஸ் பிகாஸ் நீங்கள் ஏயோட மைனஸ் ஏ பண்ணாதான் நமக்கு என்ன ஆன்சர் வரும் ஜீரோ வரும் ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட நெகட்டிவ் ஆஃப் மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணாதான் வி கேன் ஏபிள் டு கெட் த ஆன்சர் இஸ் ஜீரோ ஸோ இங்கே அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்றது எனக்கு ஜீரோ வரணும் அப்போ நான் எப்போ ஜீரோ ஆக்க முடியும் இப்போ நான் ஃபைவோட மைனஸ் ஃபைவ் போட்டால் மட்டும்தான் அது ஜீரோ ஆகும் இல்லையா ஸோ இங்கே இன்வர்ஸ் அப்படின்றது அந்த நம்பரோட நெகட்டிவ் ஆஃப் நம்பர் அப்போ ஒரு மேட்ரிக்ஸ்னு எடுக்கும் பொழுது அந்த மேட்ரிக்ஸோட நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிக்ஸா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ வாட் த ப்ராப்பர்ட்டி இட் சேஸ் ஹியர் ஏ பிளஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு minus a plus a is equal to 0 so this is what additive identity and additive inverse and we have some more property just look at this page here so next properties of matrix addition and scalar multiplication la we have six more properties commutative property associative property over addition and multiplication multiplicative identity and distributive property so in the r properties me namba erkanave number systems la paathadha anga enna satisfy pannado adhe dhaan inge matrix ku edhadella satisfy pannum abindradha dhaan inge koduthirukanga commutative property porutha varaikkum a plus b is equal to b plus a so neenga rendu matrix a plus b add pannalo illa adoda position la maathi b plus a nu add pannalo அது ரெண்டுத்தோட ஆன்சரும் நமக்கு சேமா தான் வரும் நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி a plus b plus c is equal to a plus b plus c ஸோ ஃபஸ்ட்டு b plus c ஆட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸை நம்ம ஏயோட ஆட் பண்ணாலும் இல்லை a plus bயை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸை சியோட ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் சேம் ஆன்சர் தான் வரும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இங்கே சி டி ஸ்மால் லெட்டர்ஸில் இண்டிகேட் பண்ணியிருக்கிற எல்லாமே ஸ்கேலார் வேல்யூஸ் அண்ட் ஏன்றது நமக்கு மேட்ரிக்ஸ் ஸோ இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு ஸ்கேலாரை மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை நம்ம ஏன்ற மேட்ரிக்ஸோட மல்டிபிள் பண்ணாலோ இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேலாரை நீங்கள் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வர்ற ஆன்சர் அந்த ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸோட இன்னொரு ஒரு ஸ்கேலாரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ரேஷன்ஸ் வேரி ஆகி கூட பண்ணிக்கலாம் எப்படி பண்ணாலுமே அதோட ஆன்சர்ஸ் வந்து சேமாக தான் வரும் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஐஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸோ ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட நம்ம எந்த ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் அதே தான் ஸோ தட் இஸ் வாட் கால்ட் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா வெளியில் இருக்கிற ஸ்கேலாரோட வேல்யூவை நீங்கள் இங்கே ப்ராப்பர்ட்டி பார்த்தாலே தெரியும் சி இன்டு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சிஏ பிளஸ் சிபி கொடுத்துருக்காங்க ஸோ சின்ற ஒரு ஸ்கேலாரை நான் ஃபஸ்ட்டு ஏயோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அடுத்து பியோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம மொத்தமாக ஏ பிளஸ் பியை ஆட் பண்ணிட்டு கிடைக்கிற ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸோட இந்த ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணலாம் இல்லைனா சிஏ வந்து ஆர்ஹெச்எஸ் சைடில் வந்து முதல்ல அந்த ஸ்கேலாரை ஏயோட மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு அடுத்து அந்த ஸ்கேலாரை பீன்ற மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும் இதே மாதிரி அடுத்த சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டியும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் பட் மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது ஆனால் ரெண்டு ஸ்கேலார் இருக்குது சி பிளஸ் டி இன்டு ஏ இஸ் ஈக்குவல் டு சிஏ பிளஸ் டிஏ ஸோ ரெண்டு ஸ்கேலார் வேல்யூவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலோ இல்லை அந்த ஒரு ஒரு ஸ்கேலாரோட மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணாலோ நம்மளுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம வரப்போகிற எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு இந்த மேட்ரிக்ஸ்குள்ள நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் இவ்வளோ தான் எப்படி ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணலாம் எப்படி ரெண்டு மேட்ரிக்ஸை சப்ராக்ட் பண்ணலாம் எப்படி ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணலாம் அண்ட் ஹவு டு அப்ளை ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ் இன் ப்ராப்ளம்ஸ் ஓகே ஸோ செகண்ட் எக்ஸசைஸ்க்குள்ள நம்ம போகலாம் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜஸ்ட் கம் லெட்ஸ் சீ ஸோ இது எக்ஸசைஸ் 3.17 இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இங்கே நம்ம இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ண போகிறோம் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ண போகிறீங்க So the first one, we need to verify A plus B is equal to B plus A. So LHS, RHS, தனித்தனியாம் verify பண்ணிட்டு, final வெண்டுத்துடு answer equal வருதா இல்லையான் பார்க்கலாம். So your LHS value is A plus B. So take your first matrix A, 1, 9, 3, 4, 8, minus 3, plus your B matrix
573310. So na yekkanave sollen eppadi rendu matrix add pananum nu rendu matrix add pananum nradhu it's very simple neenga androda corresponding entries mattu add panna podum so corresponding entries abindrathu inge irukra first position anga irukra first position these two are corresponding entries and these two are corresponding entries so andandha corresponding positions la irukra elements mattu neenga add panni adutha oru resulting matrix ah neenga ezhudanum so inge first position la enakku 1 irukku plus இங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 5 இருக்கு and then next position அது நம்ம அடுத்த ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸோட அடுத்த பொசிஷன்ல தான் எழுதணும் 9 plus 7 next 3 plus 3 these two next 4 plus 3 8 plus 1 and minus 3 plus 0 so இப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி ஆன்சர் எழுத போறோம் so 1 plus 5 which is nothing but 6 3 plus 3 6 8 plus 1 9 and 9 plus 7 16 4 plus 3 7 minus 3 plus 0 minus 3 so இதுதான் நம்மளோட a plus b matrix okay so அடுத்து நம்ம இதோட ORHS வெரிஃபை பண்ண போறோம் so இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் a plus b equal to 6 16 6 7 and 9 minus 3 so next நம்ம இதே மாதிரி நம்மளோட ORHS என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணனும் so ORHS is equal to b plus a so இங்க ஃபர்ஸ்ட் என்ன மேட்ரிக்ஸ் இருக்கோ அததான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்ப bன்ற மேட்ரிக்ஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும் 5 7 3 3 1 0 plus next a matrix irukku a matrix ah adutha ezhudhikonga 1 9 3 4 8 minus 3 so ipo indha rendu matrix ah nama add panna porom as usual the corresponding position 5 1 7 9 so adha neenga add panikonga 5 plus 1 7 plus 9 3 plus 3 here it is 3 plus 4 and 1 plus 8 0 plus 0 and here we have minus 3 so neenga minus 3 ne eduthukalam because plus into minus minus so idu add panninga 6 16 6 7 9 minus 3 so idu na 2 nu vechukuren this is what your b plus a answer inge a plus b ku namak enna answer vandirukku nu paringa 6 16 6 7 9 minus 3 adha 1 nu vechirken ipo 1 ayum 2 ayum compare panninga namakku rendu thoda answer me equal answers da so equal ah vandirukna you can conclude that so from 1 and 2 LHS is equal to ORHS. Therefore, or hence verified that you can write. Hence verified that A plus B is equal to B plus A. So next, we will verify the second condition. So that is A plus minus A is equal to minus A plus A is equal to zero. So we will prove it. So in the first LHS, we will write LHS in A plus minus a irukku okay va and then a plus minus a so a indrathu given matrix la theriyum minus a na enna minus a indrathu it's a negative of matrix illaya so first neenga minus a find out panni vechukonga minus a is nothing but the minus a vandu minus na symbol la neenga ulle irukra oru oru entry koodiyum nama multiply pananum so inge enak enna irukku a la enna irukku 1 irukku so appa neenga minus multiply panninga na enna varum minus 1 9 ஓட மைனஸ் மல்டிபிள் பண்ணோம்னா minus 9 3 கூட மல்டிபிள் பண்ணா minus 3 and here minus 4 minus 8 but here we have minus symbol so minus into minus plus so plus 3 okay so இதுதான் நம்மளோட minus a so இப்போ இங்க a க்கு வந்து a ஓட மேட்ரிக்ஸும் minus a க்கு நீங்க minus a மேட்ரிக்ஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க so a matrix 1 9 3 4 8 minus 3 plus negative of a matrix oda answer namak inge irukku na inge substitute pandren minus 1 minus 9 minus 3 minus 4 minus 8 3 so again the addition concept corresponding entries add pannikalam inge irukra first position ayum idaiyum add pannunga negative symbol irundha neenga direct ah negative eludhiringa because plus into minus minus da so again and again namba the confuse pannikka venda so you can write directly it is 1 minus 1 and then here second entry these two 9 minus 9 and these two 3 minus 3 and these two 4 minus 4 8 minus 8 and minus 3 plus 3 so now
The resulting answer is 1 minus 1, 0. 9 minus 9, 0. 3 minus 3, 0. 4 minus 4, 0. 8 minus 8, 0. And this also 0. So we are getting the 0 matrix. So the answer is 0. Okay. And next I am going to verify RHS. RHS minus A plus A. Appo minus A endradhu indha matrix. First eduthu ezhudhika. Minus 1, minus 9, minus 3, minus 4, minus 8, 3. Plus ungaloda A matrix 1, 9, 3, 4, 8, minus 3. So now you add the corresponding entries. So corresponding entries into minus 1, here it is plus 1. And 9, minus 9, plus 9. Minus 3 plus 3, minus 4 plus 4, minus 8 plus 8, 3 minus 3. So now what is your answer? Ellame alternate symbol la irukku nal ellame enna vaidum 0 vaidum. Minus 1 plus 1 0, minus 9 plus 9 0, and minus 3 plus 3 0, everything is alternate. Minus 4 plus 4 0, minus 8 plus 8 0, and 3 minus 3 also 0. So everything you are getting answer as 0. So again this also a 0 matrix. Therefore, what we have verified that A plus minus A, nam add pannalu, namakku 0 da vandhudu. And minus A plus A, nam add pannapuvu, namakku 0 da vandhudu. Therefore, hence verified that your, what is given, right? A plus minus A, minus A plus A, that is equal to 0. So, this is what your answer. So, first problem agatum, second problem agatum. Addition மட்டும் நான் உங்களுக்கு இப்ப நான் एक्सप्लेन பண்ணிருக்கேன் சோ அடிஷன் அப்படினா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ரெண்டு பொசிஷன் நீங்க ரெண்டு மேட்ரிக்ஸையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் பாத்தீங்கன்னா 3 and 2 ஹியர் ஆல்சோ 3 cross 2 ஆப்வியஸா அவங்க அடிஷன் கேக்குறாங்கனாலே உங்களுக்கு சேம் ஆர்டர் உள்ள மேட்ரிக்ஸ் தான் கொடுப்பாங்க சோ நம்ம அத ஒரு விஷயம் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணா போதும் ஏன்னா அப்பதான் நம்மளோட கரஸ்பாண்டிங் என்ட்ரீஸ் வந்து ஆட் பண்ண முடியும் சோ அடிஷன் இஸ் வெரி சிம்பிள் எப்படி ரெண்டுதோட ஆர்டர் சேமா இருந்தா அந்த கரஸ்பாண்டிங் என்ட்ரீஸ் ஆட் பண்றதுன்றது தெரிஞ்சா போதும் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்ல எனி கிரியேட்டிவ் ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டா கூட நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிரலாம் थैंक यू